வணக்கம் மக்கள்ஸ், வணக்கம். செஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், வந்துடுச்சு வந்துடுச்சு. இதான் 28th ஜூலை, நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின சில இதுதான் விஷயங்கள். இது பெஸ்ட் எஜுகேட்டர்ஸோட நிறையா ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தவங்க எடுக்கிறதுக்கும் 70 பேர் எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் தான் ஆன்லைனில் உள்ள ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் 2 பேர், மேக்ஸிமம் மூணு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இதுவே இதுனா ஆன்லைனில் அப்படின்னா 70 எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த மெட்டீரியல் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ளஸ் ஆஃப் அன்அகாடமி கூட. ஏன்னா எல்லா இதுலேயுமே இது இருக்கா அப்படின்னு தெரியல. அன்அகாடமி உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னா 70 எஜுகேட்டர்ஸ் நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், எவ்வளோ மெட்டீரியல் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த மெட்டீரியல் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியலில் படிக்கணும், யாராக படிக்கணும், எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதனால் அவங்களோட நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு, அப்புறம் எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க், அப்புறம் ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தாலும் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ், குருகுல பேட்சஸ், பேசிக் டு ஹை லெவல் பேட்ச், இது மாதிரி பேட்சஸ் 28 ஜூலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அன் அகாடமியோட காம்பாக்ட் வந்து எப்போதுமே எல்லா சண்டேவும் 10 மணிக்கு நடக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது எஸ்எஸ்சி அண்டு பேங்கிங்கோட காம்போ ஆஃபர்ஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆக போது, நீங்கள் அதுக்கு முன்னாடி யாராச்சும் வாங்கணும் அப்படின்னா ஹைக் ப்ரைஸ் ஹைக் முன்னாடி வாங்கிடுங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஹைட்டாக ப்ரைஸ் வந்து ஹைக் ஆக போகுது. ஓகேங்களா? இதுதான் ப்ரைஸஸ். ஓகேங்களா? நீங்கள் எங்கேயாச்சும் பேங்க் எக்ஸாம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ராஜ் 28 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யா மக்கள்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ போக போகிறது, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஜூன் மந்தோட ஃபஸ்ட் வீக் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட் வீக் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்கோட கலர் இஸ் ஆல்வேஸ் எல்லோ. வாங்க அபி மேம், வாங்க. விச் ஸ்டேட் ஹஸ் ஸ்டாப்ட் இன் த நித்தி ஆயோக் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் எஸ்டிஜி? விச் ஸ்டேட் ஹஸ் ஸ்டாப்ட் இன் த நித்தி ஆயோக் எஸ்டிஜிஸ் இந்தியாஸ் இண்டெக்ஸ்? இது நித்தி ஆயோக்கோட இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா அது வேற. நித்தி ஆயோக்கோட இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது வேறு. இனோவேஷன் இண்டெக்ஸில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, அதிகமான ஸ்டார்ட் அப் எங்கே தொடங்கப்படுகிறது அப்படின்னா கர்நாடகா. கர்நாடகாவில் பர்டிகுலர் பிளேஸில் எங்கே அப்படின்னா பெங்களூரு. கர்நாடகாவில் பெங்களூர் தான் இனோவேஷன் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கர்நாடகா ஸ்டேட் வைஸ் கேட்டாங்கன்னா இது வந்து என்னென்னா, இது கேரளா. ஓகேவா? கேரளா ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தோம். யா குட் ஆஃப்டர்நூன் அவினாஸ் சார். கேரளாவில் வந்து என்னென்னா, புக்கு லைப்ரரி புக்கு படிக்கிறதுக்கான லைப்ரரிஸ் வந்து அவங்க வந்து வீட்டுக்கிட்டே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. லைப்ரரி வந்து வீட்டுக்கே வருது லைப்ரரி. ஓகேங்களா? கேரளாவில் அது இன்னும் நியூஸ் இல்லைன்னா இப்போ 2-3 ஜூலை மந்த் நியூஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, போட் லைப்ரரி எங்கே வருது? போட் லைப்ரரி. அடுத்தது ட்ராம் லைப்ரரி. போட்டில் லைப்ரரி வைக்கிறாங்க. ட்ராம் போகும்ல, ட்ராம்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா பழைய காலத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போவும் கொஞ்சம் ஊர் இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுமே எங்கே வருது அப்படின்னா கொல்கத்தாவில். கொல்கத்தாஸ் இதுதான் இதோட கனெக்டிங் நியூஸஸ். ஓகேங்களா? யா இது வந்து எர்ணாகுளம். எஸ், கேரளாவில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வருது. கரெக்ட், எர்ணாகுளம். இது ஒரு நல்ல மூவ். நாசா ஹாஸ் அனௌன்ஸ் டு லான்ச் த 2 new missions. விச் பிளானட் பிட்வீன் 2028 அண்ட் 2030? நாசா NASA has planned to launch 2 new missions to which planet between 2028 and 2030? Jupiter, Saturn, Venus, Mercury. Jupiter, Saturn, Venus, Mercury. இதுக்கான ஆன்சர் இஸ் வீனஸ். ஓகேங்களா? வீனஸ். நாசாவும் இஸ்ரோவும் பண்ணுற மிஷன் பேர் என்ன அப்படின்னா, நாசா ப்ளஸ் இஸ்ரோ இஸ் நிசார் மிஷன். நிசார் மிஷன். நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஹெட் குவார்ட்டர் இஸ் இன் வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் டிசி இப்போ தான் ரீசெண்டாக 51st டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்க. ரைட், 51st டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்களா யூஎஸ்ஏல? யா, வாஷிங்டன் டிசி. டிசின்னா என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா.
Which union minister has launched the Gopal Ratna Awards? Which union minister has launched the Gopal Ratna Awards? Rajnath Singh, Arjun Munda, Pralad Joshi, Giriraj Singh. This are mentioned, yes. Which union minister has launched the Gopal Ratna Awards? Rajnath Singh, Arjun Munda, Pralad Joshi, Giriraj Singh. The answer is Giriraj Singh. The answer is Giriraj Singh. 51st, yes. India and the Asian Development Bank have signed a 2.5 million agreement for road project in which state? Meghalaya, Mizoram, Sikkim, Assam. India and ADB have signed a $2.5 million agreement for road project in which state? Meghalaya, Mizoram, Sikkim, Assam. The answer is Sikkim. Okay, Sikkim. That is why ADB is doing it. Chennai to Kanyakumari. Chennai to Kanyakumari. Road project காண அமௌண்ட் சாங்ஷன் பண்ணது யாரனாலும் தமிழ்நாட்டுக்கு யாரனாலும் அவங்களும் ஏடிபி தான் ஓகேங்களா ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ் மணிலா ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அசாம்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா $231 million லோன் அக்ரிமெண்ட் ஃபார் லோயர் கொப்பலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் 484 million, super. 484 million. Who replaced that Dr. Harshavardhan as the chairman of WHO executive board? WHO. WHO board, executive board. Who replaces Dr. Harshavardhan as the chairman of WHO executive board? Patrick Edwin Ikawu Silvino Nadaf. The answer is Dr. Patrick. Yeah, Patrick, yes. How many teams will participate in the 2027 ICC Cricket Men's World Cup T20? Men's World Cup, T20. How many teams will be participated in the 2027 ICC Men's Cricket World Cup? Ethan team, okay. Answer is 14 teams. Actually, இப்போ ரீசெண்டாக நம்ம வேர்ல்டு கப் ரிலேட்டடாக பார்க்கணும்னா நம்ம நாட்டில் நடக்க வேண்டிய T20 வேர்ல்டு கப் வந்து எந்த நாட்டுக்கு மாறி இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊரில் நடந்த ஐபிஎல் எந்த ஊருக்கு மாறி இருக்கோ அதே ஊர் தான் யூஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இங்கே வந்து அந்தளவுக்கு கொரோனா கம்மியாக இருக்குது அப்படின்றதால இவங்க வந்து வேர்ல்டு கப் வந்து அங்கே நவுத்திருக்காங்க இந்தியாவில் நடக்க வேண்டிய T20 வேர்ல்டு கப்பும் அங்கே தான் மூவ் ஆயிருக்கு ஐபிஎல்லும் செப்டம்பர்லேருந்து திரும்ப அங்கே நடக்க போகுது எகைன் அங்கே நடக்க போகுது யூஏஇயில் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க Which state government has launched the COVID-free village? Which state government has launched the COVID-free village contest? Maharashtra, Karnataka, Kerala, Tamil Nadu. Yes. The answer is Maharashtra. If COVID-free village contest, in the village, in the village, if you have a vaccine, you will give an amount of 20 lakhs, 30 lakhs. Already, Jammu and Kashmir, a village already எல்லா அடல்ட்டுமே வேக்சின் போட்டாங்க எல்லா அடல்ட்டுமே வேக்சின் போட்டாங்க அது என்ன வில்லேஜ் அப்படின்னா வேயான் 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 இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக்குக்கு சேர்த்து ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான் யார் அவங்க அப்படின்னா பங்கஜ் மிட்டல் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா பங்கஜ் மிட்டல் ஓகேங்களா யா வேர் எஸ் Who has been appointed as the grievance officer? Grievance officer of India by WhatsApp. Grievance officer எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இப்போ வந்து நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு என்னென்னா ஒரு தப்பான நியூஸை வதந்திகளை பரப்புறது ஆக்சுவலாக அப்புறம் அந்த வதந்திகள் யார்கிட்டேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற இனிஷியேட்டிவ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து அவங்களோட டேட்டாவை நாங்கள் கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்கள்ட்டெல்லாம் கம்பெனிகிட்டலாம் பேசிட்டு வராங்க அப்படி டேட்டாவை நாங்கள் கொடுக்கறது ஃபேஸ்புக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா செக்யூரிட்டி ப்ரீச் அதனால் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்குக்கும் இந்தியாவுக்கும் நிறைய இதை மாதிரி போயிட்டுருக்கு அதனால் இதுக்கு ஒரு கிரீவியன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் இது பண்ணிட்டுருக்காங்க அப்படி அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் தான் இவர் பரேஷ் பிலால் இவர் வந்து வாட்ஸ்அப் இதுவே ஃபேஸ்புக் அப்படின்னா ஸ்பூர்த்தி பிரியா தான் ஃபேஸ்புக்குக்கு FB. Now, who has become the new Director General of Assam Rifles? Assam Rifle is the new Director General. Assam Rifle is the new Director General. Kuldeep Singh, Subodh Jaiswal, Chandran Nair,
சுக்தி சங்குவான், குல்தீப் சிங்கா, சுபாஷ் ஜெய்ஸ்வாலா, சந்திரன் நாயரா, சுக்தீப் சங்குவானா? த ஆன்சர் இஸ் சந்திரன் நாயர். த ஆன்சர் இஸ் பி சந்திரன் நாயர். ஓகேங்களா? ஐசக் ஹெர்சாக் ஹாஸ் பீன் எலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? ஐசக் ஹெர்சாக் ஹாஸ் பீன் எலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? சிரியா, ஜோர்டான், இஸ்ரேல், லெபனான். சிரியா, ஜோர்டான், இஸ்ரேல், லெபனான். இதுக்கான ஆன்சர் இஸ் இஸ்ரேல். இஸ்ரேல், இஸ்ரேல், ஜெருசலம். யா, இஸ்ரேல், ஜெருசலம். யா, வாங்க குரு சார், அனிதா மேம், ஆரம் மேம். ஹூ ஹாஸ் அசியூம்டு சார்ஜ் இஸ் த டெபுட்டி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப்ஸ்? ஹூ ஹாஸ் அசியூம்ட் அஸ் த சார்ஜ் இஸ் த டெபுட்டி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப்? எம்எஸ் பவார், ரவ்னீத் சிங், ஸ்ரீகுமார் நாயர், கிரண் தேஷ்முக். த ஆன்சர் இஸ் ரவ்னீத் சிங். ரவ்னீத் சிங். விச் பேங்க் ஹாஸ் இன்ஸ்டால்ட் ஏ மொபைல் ஏடிஎம்ஸ் அக்ராஸ் 50 சிட்டிஸ் இன் இந்தியா? விச் பேங்க் ஹாஸ் இன்ஸ்டால்ட் ஏ மொபைல் ஏடிஎம்ஸ் அக்ராஸ் 50 சிட்டிஸ் இன் இந்தியா? மொபைல் ஏடிஎம்ஸ் மாதிரி ரீசெண்டாக நம்ம பார்த்தது ஒன்று வந்து என்னென்னா ஹெல்த் ஏடிஎம்ஸ். ஹெல்த் ஏடிஎம் இது வந்து எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஹெல்த் ஏடிஎம், ஹெல்த். விச் பேங்க் ஹாஸ் இன்ஸ்டால்ட் த மொபைல் ஏடிஎம்ஸ் அக்ராஸ் 50 சிட்டிஸ் இன் இந்தியா? இட் இஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த ஹெல்த் ஏடிஎம்மை யார் பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். இதில் வந்து நீங்கள் உங்களோட பிஎம்ஐயை செக் பண்ணிக்கலாம், பாடி மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் உங்களோட ஆக்சிஜன் லெவல், அப்புறம் வேற என்னது கொலஸ்ட்ரால் லெவல் மாதிரி, இது மாதிரி நம்மளோட பாடி பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் இந்த ஹெல்த் ஏடிஎம் மூலமாக இது பண்ணிக்கலாம். இது எங்கே அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? எஸ், யூபி, எஸ், உத்தரப்பிரதேஷ். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யார்? ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ சசிதர் ஜெகதீசன். சசிதர் ஜெகதீசன். வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. இவங்களோட டேக்லைன் என்ன அப்படின்னா, டேக்லைன் இஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. ஹெட் குவார்டர் இஸ் இன் மும்பை. நிறைய ப்ரைவேட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது? அதிகமான மும்பையில் தான் இருக்குது. விச் ஏர் மார்ஷல் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்? விச் ஏர் மார்ஷல், விச் ஏர் மார்ஷல் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்? சரத்சந்த், விவேக் சௌத்ரி, பிலிப் கேம்போஸ், மன்மோகன் சிங். த ஆன்சர் இஸ் விவேக் சௌத்ரி. விவேக் சௌத்ரினோட இன்னொருத்தவங்க வருது. யூஎஸ்ஏவோட சர்ஜியன் ஜென்ரல் யார்? யூஎஸ்ஏவோட சர்ஜியன் ஜென்ரல், யூஎஸ்ஏவோட சர்ஜியன் ஜென்ரல். சர்ஜியன் ஜென்ரல்னா யாருன்னா, ஜோ பிடானுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான அட்வைசஸ் கொடுக்குறது, அவங்கள ஹெல்த் வைஸ் நல்லா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் சர்ஜியன் ஜென்ரல். அது யாருனா, எஸ், அவர் வந்து விவேக் மூர்த்தி. அவர் வந்து விவேக் மூர்த்தி. ஓகேங்களா? விவேக்னு ஞாபகம் வந்ததால் சொன்னேன். விவேக் சௌத்ரி, இவர் விவேக் மூர்த்தி. சுபர்தோ பட்டாச்சாரியா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டூ? அருந்ததி பட்டாச்சாரியா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ்பிஐயோட சேர்மனாக இருந்தாங்க. எஸ்பிஐயோட சேர்மன் ஒரு லேடி, அருந்ததி பட்டாச்சாரியா. அவங்க இப்போ போயிட்டாங்க. இப்போ எஸ்பிஐயோட சேர்மன் யாருன்னா தினேஷ்குமார் காரா. தினேஷ்குமார் காரா. இப்போ அவங்க இவர் தான் டிகே. சுபர்தா பட்டாச்சாரியா ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு சிலி. சிலி, சிலி, எஸ், சிலி. அடுத்த க்வெஸ்சன், த ஃபர்ஸ்ட் ஏசியா பசிபிக் பப்ளிக் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இஸ் லான்ச்டு பை? யார் இதை லான்ச் பண்ணாங்க? த ஃபர்ஸ்ட் ஏசியா பசிபிக் பப்ளிக் செக்டார் சைபர் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வாஸ் லான்ச்டு பை? ஆல்பபெட், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக். இதுக்கான ஆன்சர் இஸ், ஆன்சரோட ஹெட் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மைக்ரோசாஃப்டா? மைக்ரோசாஃப்டோட நியூ சிஇஓ, சிஇஓ, நியூ சேர்மன், சேர்மனி சத்யநாதல்லா. சத்யநாதல்லா, இவங்கெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. சத்யநாதல்லா, ஓகேங்களா? சத்யநாதல்லா. விச் ஸ்டேட் இன்ட்ரடியூசிங் ஏ சிட்டி வைட் சீவேஜ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் தட் வில் ஹெல்ப் அஃபிஷியல் ட்ராக் த வைரஸ் அட் அன் ஏர்லி ஸ்டேஜ்? அதாவது சிட்டி வைட் சீவேஜ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் தட் வில் ஹெல்ப் அஃபிஷியல் டு ட்ராக் த வைரஸ் என்ன, ஏர்லி ஸ்டேஜ்லேயே வைரஸை வந்து கண்டுபிடிச்சதுக்கான சிட்டி வைட் சிவை சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஓகேங்களா?
இதுக்கான ஆன்சர் இஸ் யா கர்நாடகா. ரீசென்ட்லி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்விட்ச்டு லிக்வர் பாலிசி ஃப்ரம் ப்ரொஹிபிஷன் டு ரெஸ்ட்ரிக்ஷன். ப்ரொஹிபிஷன்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு, முன்னாடி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ சில கட்டுப்பாடுகளோடு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்லி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்விட்ச்டு த லிக்யூர் பாலிசி ஃப்ரம் ப்ரொஹிபிஷன் டு ரெஸ்ட்ரிக்ஷன். அசாம், ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா. சரி, ஆந்திரப்பிரதேஷ் ஆக்சுவலாக இவர் வந்து ஜெயித்தான் அப்படின்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமால இது பண்ணிட்டாங்க. குஜராத் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆல்கஹாலே கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க மக்கள். குஜராத் அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து ஆல்கஹாலே கிடையாது. அவங்க அங்கே உள்ள எல்லா மக்களுமே ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ப்ளஸ் ஒரு பிஸ்னஸும் பண்ணுவாங்களாம். அது இல்லாமல் அவங்க வந்து அங்கே உள்ள மக்கள்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்களாம். ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்குலாம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பண்ணுவாங்களாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். இது மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? குஜராத் சிஎம் இஸ் விஜய் ரூபானி. ரீசென்ட்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் த ஸ்கீம் டு ப்ரொவைட் ஏ பென்ஷன் ஃபார் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கோவிட் விக்டிம்ஸ். த டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் சச் பர்சன் வில் பி என்டைட்டில்டு டு த பெனிஃபிட் ஆஃப் பென்ஷன் ஈக்குவல் டு ஹவு மச் பர்சன்ட் ஆஃப் த ஆவரேஜ் டெய்லி வேஜ் ட்ரான் பை த ஒர்க்கர்ஸ் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் நார்ம்ஸ். 90%, 95%, 85%, 89%. How much percentage for the daily average daily wages existing now? The answer is 90%. 100 rupees வாங்குறாங்க அப்படினா அதுல இருந்து 90 rupees. Prime Minister Narendra Modi announced the special PM cares for children scheme for all those orphaned due to COVID-19. How much corpus was announced under it? PM cares for children. Prime Minister Narendra Modi announced the special PM cares for children scheme for all those orphaned due to COVID-19. How much corpus was announced under it? The answer is 10 lakh. அவங்களுக்காக கொடுக்குற அமௌண்ட் வந்து 10 lakhs. ஓகேங்களா? ரீசென்ட்லி விச் மினிஸ்டர் ஃபார்ம்ட் ஏ பேனல் டு டிஃபைன் ஏ அஃபென்சஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரீசென்ட்லி விச் மினிஸ்டர் ஃபார்ம்ட் ஏ பேனல் டு டிஃபைன் அஃபென்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இன் த மினிஸ்ட்ரி. விச் மினிஸ்ட்ரி ஃபார்ம்ட் ஏ பேனல்? ரூரல் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், ஹோம் அஃபேர்ஸ். ஆன்சர் இஸ் ஹோம் அஃபேர்ஸ். அஃபென்சிவ் ஸ்பீச் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்குள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இதுக்காக ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே வர்றது ஹோம் அஃபேர்ஸ், அது வந்து அர்பன் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ். எஸ், எல்லாம் மெட்ரோ எல்லாருமே இவங்களுக்கு கீழே தான் வரும். மெட்ரோ எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வரும். ஹோம் அஃபேர்ஸ் எக்ஸப்ட் கொல்கத்தா மெட்ரோ மட்டும் வராது, மற்ற எல்லா மெட்ரோவுமே ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். கொல்கத்தா மட்டும் ரயில்வேஸ்க்கு கீழே வரும். மெட்ரோ ஸ்டேஷன் சொல்கிறேன். ரீசன்ட்லி விச் ஆர்கனைசேஷன் கண்டக்டட் ஏ வார் கேம்ஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 21? யா, வாங்க ஜாக்ஸ்பரம். ரீசன்ட்லி விச் ஆர்கனைசேஷன் கண்டக்டட் ஏ வார் கேம்ஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் டிஃபெண்டர்? நேட்டோ, பிரிக்ஸ், யூனிசெஃப், குவாட். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, யூனிசெஃப் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்டு. குவாட் அப்படின்றது வந்து 4 கண்ட்ரீஸ்க்கானது, அதனால் குவாட். குவாடு லேட்டல்னு சொல்கிறோமா? குவாட். வேர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ஏ லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வேர் இன்வெஸ்டர்ஸ் கேன் லெண்ட் தர் காயின்ஸ் டு பி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். விச் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்? கிரிப்டோ கரன்சி இருக்காங்கல்ல, கிரிப்டோ கரன்சிக்கு ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஏடிஎம் வந்துச்சு? கிரிப்டோ கரன்சி ஏடிஎம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை அதில் கொடுத்து, கையில் இதாக கிடையாது, ஃபிசிக்கலாக கிடையாது, அந்த இதை நீங்கள் போட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், ருபீஸ் எடுத்துக்கலாம். எந்த இடம் அப்படின்னா, இது வந்து கேனடா. ஓகேங்களா? கேனடாவில் தான் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சிக்கான ஏடிஎம் வந்துச்சு. இதுக்கான ஆன்சர் இஸ் ஜெப்வே. டாகி காயின் கிரிப்டோ கரன்சியில் வந்திருக்கு. How much is the interest rate capped under emergency credit line guarantee schemes which has been extended by the government? How much is the interest rate capped? 7.5%, 7.8%, 8%, 8.5%. Visa exchange. இது VRX எதை சொல்கிறீங்க?
டபிள்யூஆர்எக்ஸ் பற்றி ஐடியா இல்லை. இதுக்கான ஆன்சர் 7.5% கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஓகேங்களா? ஹூ டாப்டு த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் செக்ஷன் ஆஃப் த 50 meter ரைஃபிள் ப்ரோன் ஈவெண்ட்? ஹூ டாப்டு த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்கோர் செக்ஷன் ஆஃப் த 50 meter ரைஃபிள் ப்ரோன் ஈவெண்ட்? இந்த வாட்டி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கு. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியா வந்து கண்டிப்பாக மெடல் வின் பண்ண எந்த இதில் வின் பண்ணுவாங்க அப்படின்னா ஷூட்டிங்கில் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஷூட்டிங் ஆல்ரெடி ஷூட்டிங்கில் கோல்டு அடிச்சவர் யார்னா அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா இவர் வந்து ஒலிம்பிக்ஸில் பிந்த்ரா. ஓகேங்களா? அபினவ் பிந்த்ரா. இதுக்கான ஆன்சர் இஸ் தேஜஸ்வினி 7th. தேஜஸ்வினி 7th. இப்போ தேஜஸ்வினின்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? தேஜஸ்வினி ஸ்கீம் என்ன ஸ்கீம் அது? எந்த ஸ்டேட்டில் பண்ணாங்க தேஜஸ்வினி ஸ்கீம்? தேஜஸ்வினி ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து 18 to 40 நினைக்கிறேன், 18 to 40 உள்ள உமன் என்டர்பிரனர்ஸ்க்காக, உமன் என்டர்பிரனர்ஸுக்கு 5 lakh rupees வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 5 lakh rupees வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிக்குவாங்க. இது எந்த ஸ்டேட்? எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரல. விச் கண்ட்ரி டு ஹோஸ்ட் த ரிமைனிங் ஐபிஎல் 2021 டோர்னமெண்ட் இன் செப்டம்பர் அக்டோபர்? ரிமைண்டர் இல்லது ரிமைனிங். ஓகேங்களா? ரிமைனிங் ஐபிஎல் 2021 டோர்னமெண்ட் யூஏஇ, யூகே, ஃப்ரான்ஸ், சவுதி அரேபியா. யா, இதுக்கான ஆன்சர் இஸ் யூஏஇ, யூகே, ஃப்ரான்ஸ், சவுதி அரேபியா. என்ன அப்படின்னா இட் இஸ் யூஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். T20 நம்மளோட T20 வேர்ல்ட் கப் இந்த வருஷம் இந்தியாவில் நடக்கதா இருந்துச்சு, அதுவுமே யூஏல தான் நடக்க போகுது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா பிசிசிஐயோட சேர்மன், பிசிஐயோட சேர்மன் யார் அப்படின்னா இவர் சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி இஸ் பிரசிடென்ட். ஹூ கிளின்ஸ் த பெல்கிரேடு ஓப்பன் டைட்டில் 2021? செபஸ்டியன் விட்டில், ரோஜர் ஃபெடரர். பெல்கிரேடு செபஸ்டியன் விட்டில், ரோஜர் ஃபெடரர், அலெக்ஸ் மால்கோன், நோவாக் ஜோகோவிக். ஆன்சர் இஸ் நோவாக் ஜோகோவிக். நோவாக் ஜோகோவிக் எந்த கண்ட்ரி? இவர் வந்து செர்பியா. செர்பியா, செர்பியாவோட கேபிட்டல் என்ன? செர்பியா கேபிட்டல் இஸ் பெல்கிரேட். செர்பியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா இட் இஸ் பெல்கிரேட். ஜோகோவிக் இது வரைக்கும் 20 கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரோஜர் ஃபெடரரையும், ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் இவங்க ரெண்டு பேரையுமே இப்போ வந்து சம்மன் பண்ணியிருக்காரு ஜோகோவிக். நசீம் கியாஸ் பே ஒன் கோல்ட் அட் த 2021 ASBC ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் துபாய். ஷி ரெப்ரசன்ட் விச் கண்ட்ரி? ஈரான், கசகஸ்தான், ஈராக், யூஏஇ. ஈரான், கசகஸ்தான், ஈராக், யூஏஇ. ஆன்சர் இஸ் கசகஸ்தான். விச் டீம் வின் த சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் 2021? விச் டீம் வின் த சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் 2021? போலோ, மேன்செஸ்டர் யுனைடெட், மேன்செஸ்டர் சிட்டி, செல்சா. போலோ, மேன்செஸ்டர் யுனைடெட், மேன்செஸ்டர் சிட்டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அஸ்மி கோய்டா ஹாஸ் அப்பாயிண்டட் அஸ் த இன்டீரியம் பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? அஸ்மி கோய்டா இஸ் அப்பாயிண்டட் அஸ் த இன்டீரியம் பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? மாலி, சிரியா, ஆஸ்திரியா, கென்யா. கென்யா, நைரோபி, ஆஸ்திரியா, வியன்னா. யா, த ஆன்சர் இஸ் மாலி. ஓகேங்களா? மாலி. விச் பாலிவுட் ஸ்டார் has received the golden visa for the UAE? Which Bollywood star has received the golden visa for UAE? ரீசெண்டாக ஒரு பாலிவுட் ஸ்டார் இறந்துட்டார். யார் அவர்னா திலீப் குமார். திலீப் குமார் இவர் வந்து ட்ராஜடி சம்மந்தமான படத்தெல்லாம் இவர் நிறைய படம் நடித்து ஹிட் கொடுத்துருக்கார். திலீப் குமார், இவரோட பேர் வந்து யூசப், யூசப் கான். இவர் பேர் வந்து யூசப் கான். இவர் வந்து அதுக்கப்புறம் தான் இவரோட பேர் மாற்றிக்கிட்டார். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா பெஷாவர். பெஷாவர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான். பெஷாவர் பாகிஸ்தானில் பிறந்தவர். பட் இந்தியாலாம், இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவர் இந்தியா கூட வந்துட்டார். பாகிஸ்தான் போல இவர் வந்து திலீப் குமார், அவர் இறந்துட்டார். ஓகேங்களா? அவர் இறந்துட்டார். இது யார் அப்படின்னா சஞ்சய் தத். சஞ்சய் தத். அப்புறம் இன்னொருத்தவங்க என்னென்னா, வித்யா பாலனுக்கு வந்து ரீசெண்டாக இந்தியன் ஆர்மி வந்து ஒரு குட்டியான ஒரு ஒரு இதுக்கு வந்து அவங்களோட பேர் வச்சுருக்காங்க. Which organization to launch the nano urea in the market next month? Which organization to launch the nano urea in the market next month? IFCO, ICAR, IRSC, CRID. The answer is, yeah, IFCO.
இஃப்கோ அப்படின்னா என்னன்னா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ்ஸ், இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதுதான் இஃப்கோ. விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டெவலப்டு ஏ நியர் ஐசோதெர்மல் ஃபார்மிங் டெக்னாலஜி ஃபார் ஏரோ இன்ஜின்ஸ்? விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டெவலப்டு த நியர் ஐசோதெர்மல் ஃபார்மிங் டெக்னாலஜி ஃபார் ஏரோ இன்ஜின்ஸ்? டிஆர்டிஓ, பெல், ஓஎன்ஜிசி, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது பெல். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட இது யார் அப்படின்னா, ஹெட் யார் அப்படின்னா சதீஷ் ரெட்டி. சதீஷ் ரெட்டி தான் டிஆர்டிஓட ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் ஹைதராபாத். ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் ஹைதராபாத் டிஆர்டிஓ. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் த லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத், எஸ்ஏஸ் 2003-2020? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் த லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத், எஸ்ஏஸ் 2003-2020? அமிதாப் கோஷ், சல்மான் ருஷித், சோஹன் சிங், ரேணுகா திருபதி. ஆன்சர் இஸ் சல்மான் ருஷித். சல்மான் ருஷித். வென் இஸ் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்சர்வ்ட்? வென் இஸ் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்சர்வ்ட்? May 31, May 30, 29, 28. நோ டொபாக்கோ. ஆன்சர் இஸ் May 31. நோ டொபாக்கோ. நோ. வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் ஓ நான் மாற்றி சொல்லிட்டேண்ணா எஸ் நான் தப்பாக சொல்லியிருக்கேன் வேர் இஸ் த ஹெட் குவார்டர் ஆஃப் டிஆர்டிஓ? நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. டிஆர்டிஓ டிஆர்டிஓ ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் நியூ டெல்லி, நாட் இன் ஹைரப். டிஆர்டிஓ ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இன் நியூ டெல்லி. ஓகேங்க. நியூ டெல்லி. எஸ். The health department of which state has launched the doctors right towards village side program? The health department of which state has launched the doctors right towards village side program? Health department of which state has launched the doctor right towards village side program? Tamil Nadu, Karnataka, Maharashtra, Kerala, Andhra Pradesh. The answer is Karnataka. The answer is Karnataka. Center has allocated how much amount to Gujarat under Jal Jeevan Mission? ஜல் ஜீவன் மிஷனில் குஜராத் வந்து குஜராத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஜல் ஜீவன் மிஷன்? ஆன்சர் இஸ் 3411 crores. 3411 crores. யூனியன் மினிஸ்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்ட் ஆனுவல் பிளான் ஆஃப் ஒர்த் ஹவு மச் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன்? நேஷனல் ஹெல்த் மிஷன். யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்ட் ஆனுவல் பிளான் ஃபார் ஒர்த் ஹவு மச் அமௌண்ட் ஃபார் ஜம்மு காஷ்மீர் அண்டர் National Health Mission? The answer is 1163.40 crores. The center asked a private TV news channel to display how many new national helpline numbers. The center has asked a private news TV news channels to display how many new national helpline numbers. இது பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த டிவியில் வர நியூஸஸ் எல்லாம், டிவியில் வர நியூஸஸ்லாம் இருக்குல்ல நியூஸு, இதெல்லாம் எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக நம்புகிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா ரீசெண்டாக பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு யார் அதிகமாக நம்புகிறாங்க அப்படின்னு தெரியல. லாஸ்ட் யார் அப்படின்னா யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ வந்து என்னென்னா, டிவியில் வர நியூஸஸை வந்து பெரும்பாலும் நம்பவே மாட்டாங்களாம். யூஎஸ்ஏ மக்கள் வந்து பெரும்பாலும் டிவியில் வர நியூஸஸை நம்பவே மாட்டாங்களாம். இதுக்கு தெரியல, அவங்க தான் ரொம்ப கடைசி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சர்லாந்து, டென்மார்க், அந்த மாதிரி ஏதோ ஒரு வளர்ந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் 4. எஸ். ஹூ லான்ச் த ஹார்டிகல்ச்சர் சிடிபி டு என்ஷூர் த ஹாலிஸ்டிக் க்ரோத் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்? ஃபின்லாண்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபின்லாண்ட். யா, சூப்பர். நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து யார்னா ஃபின்லாண்ட், லாஸ்ட் வந்து யார் அப்படின்னா யூஎஸ்ஏ. ஹூ ஹஸ் லான்ச் த ஹார்டிகல்ச்சர் சிடிபி டு என்ஷூர் த ஹாலிஸ்டிக் க்ரோத் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்? நரேந்திர மோடி, நரேந்திர சிங் தோமர், ராஜ்நாத் சிங், யோகி ஆதித்யநாத், சிவராஜ் சிங் சௌகான். ஆன்சர் இஸ் நரேந்திர சிங் தோமர். அப்போ இருந்த அக்ரி மினிஸ்டர். ஹூ ஹேஸ் சேர் த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் விர்ச்சுவல் மீட்டிங்? பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் விர்ச்சுவல் மீட்டிங். இந்த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி மீட்டிங் எல்லாமே எங்கே நடக்க போகுது, எங்கேருந்து நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த வாட்டி பிரிக்ஸ் சம்மிட் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது. ஓகேங்களா. பியூஷ் கோயல், ரவிசங்கர் பிரசாத், ஜெய்சங்கர், அமித்ஷா. ஆன்சர் இஸ் ஜெய்சங்கர். ஓகேங்களா. எஸ். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். 5:30 வி ஹாவ் அ ப்ளஸ்ல வந்து வி ஹாவ் அ மாக் டெஸ்ட்
ஃபார் மாக் டெஸ்ட் ஃபார் ஆர்ஆர்பி பிஓ. அடுத்தது வந்து ஈவினிங் நைட் 9:15 PM இன்றைக்கி வந்து மறக்காமல் ஸ்பெஷல் செஷன், எல்லாருமே வந்துடுங்க ஸ்பெஷல் செஷன். இந்த ஸ்பெஷல் செஷனில் ஏப்ரல் 16 to 30 சிஏ ரிவிஷன், மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க ஓகேங்களா, 9:15 PM டுடே. ஓகே மக்கள்ஸ், நன்றி எல்லாருக்கும். இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் கரண்ட் ஆஃபீஸ் ஸ்குயீஸ் போட்டு பாருங்கள். ரொம்ப தூக்கம் வரும்போது டெஸ்ட் போட்டுடலாம், அது அப்படி போகிறவங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை போடுங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணுங்கள். அதிக நேரம் தூங்கியும் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா மேக்ஸிமம் 1 hour தூக்கம் வந்ததுன்னா மதியத்தில் 1 hour தூங்குங்க, அதுக்கு மேலே தூங்காதீங்க. ஓகே மக்கள்ஸ், நன்றி, தேங்க்யூ ஆல்.